மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகை அங்காடி தேர் சிந்து மரணமடைஞ்சுள்ள நிலையில் அவங்க அளித்த கடைசி பேட்டி வந்து இணையத்தில் வந்து வைரலாயிட்டிருக்கு. வசந்தபாலன் இயக்கத்தில் அங்காடி தெரு அப்படின்ற படத்தில் நடித்தது மூலயமா பிரபலமான நடிகை சிந்து இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா 2:30 அளவில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. மார்பக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் திரையுலகின் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த நிலையில் 10 நாளில் செத்துருவேன்னு உறவினர் ஒருவர் தனக்கு சாபம் விட்டதாக கடைசியாக அளித்த பேட்டி ஒன்றில் கூறிய வீடியோ வந்து தற்போது வைரலாயிட்டிருக்கு. அதில் அவங்க கூறியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை எடுத்துக்கோ இல்லை நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு சொல்லி கடவுளுடன் தினமும் கேட்குறேன். தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். நான் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் என் கூட இருப்பவங்களை பற்றியும் நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். கேன்சருக்கு மருந்தே கிடையாது, சரியாயிரும்னு சொல்கிறது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். கொரோனா காலகட்டத்தில் நான் மக்கள் பணியில் இருந்தேன். அப்போது மார்பகத்தில் கட்டி வந்தது, அதை டாக்டரிடம் காட்டிய போது அது வெறும் நீர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நானும் பெருசாக கண்டுக்கல. பின்னர் போக போக அந்த கட்டி பரவ ஆரம்பிச்சுது. நான் பயாப்சி செஞ்சது தான் என் பெரிய தப்பு. அதுக்கப்புறம் தான் இந்த கட்டிகள் பரவ ஆரம்பிச்சுது. பின்னர் மேலும் பரவாமல் இருக்க ஒரு பக்கம் மார்பக கசப்பு கடையில் வந்து அறுப்பது போல் அறுத்து எடுத்துட்டாங்க. சினிமாவில் நடித்த காசு எல்லாம் பிறருக்கு உதவி செஞ்சுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது சொந்தக்காரங்க யாருமே முன் வரல. அவசரத்துக்கு பணம் வாங்கிட்டு தர லேட் ஆனதுனால அசிங்கப்படுத்துகிறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி கூட என்னோடய அக்கா மகள் வந்து சாபம் விட்டுட்டு போனால், இப்போ கேன்சர் தானே வந்திருக்கு, இன்னும் அடுத்தடுத்து நிறைய நோய்கள் வரும், 10 நாள் நீ செத்துருவே அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு போயிட்டான். ஒரு கையில் சுத்தமாக உணர்ச்சியே இல்லை. கஞ்சியை தவிர வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 10 நாளைக்கு தேவைப்படும் மாத்திரம் வாங்கவே 6500 ரூபாய் செலவாகுது. இப்படி ஒரு நிலைமையில் உயிர் வாழ்வதோட சாவயம் மேல் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இன்னொரு மார்பிலும் புற்றுநோய் பரவிட்டுது, அதை அகற்ற சிகிச்சைக்கு என்னோட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வந்து அந்த வீடியோவில் அவங்க பேசியிருக்காங்க. மார்பக புற்றுநோயை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோயினாலே ஒரு விஷயத்தில் பரவிடுச்சுன்னா அடுத்தடுத்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டுரும். சினிமா துறையில் குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இறப்பில் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குணச்சித்திர கதாபாத்திரமாக நடிக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்கோப் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் விவேக் சார், வடிவேல் சார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமாக இருக்கும்போது நிறைய நடிகர்கள் வந்து அவங்க டீமில் வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க டீமில் வேலை இல்லைனா இவங்க டீம் போகிறது, அவங்க டீம் போனால் இந்த டீமில் போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் டீமுக்குள்ள நடிச்சிருந்தாலுமே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வடிவேல் சார் இவங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி சினிமா துறையில் இந்த மாதிரி நடக்கிறது இயல்பு தான். ஆனாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்காடி தெரு அப்படின்ற படத்தை வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 2 டைலாக் தான் பேசுவாங்க. அந்த 2 டைலாக்குமே பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே கண்ணில் இருந்து தண்ணி வர வச்சுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்து சின்ன சின்ன கேரக்டர் இவங்க நடித்தாலுமே அதை சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும்னு சொல்லலாம். அந்த விதத்தில் இவங்க நடிப்புக்கு பஞ்சமே இல்லாமல் தான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் கடைசி காலகட்டத்தில் தன்னோட சொந்த அக்கால் மகளே வந்து பார்த்திங்கன்னா சாபம் விட்டுட்டு போன நிகழ்ச்சியெலாம் வந்து உண்மையே வந்து மனதை உருக்கும் ஒரு நிலையாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க இறந்துருக்காங்கிறது குறிப்பிடத்தது. இவங்களோட மகளோட நிலைமை இப்போ என்ன அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.